ஹாய் நண்பா, நான் தான் விபின். பப்ஜி மொபைலில் அப்பப்போ புதுசாக கம்யூனிட்டி ஈவெண்ட் கொண்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கம்யூனிட்டி ஈவெண்ட் பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இப்போ புதுசாக ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் மூலமாக சீட்டர்ஸ் அண்ட் ஹேக்கர்ஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 UC இல்லை 6,000 UC இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு லெஜெண்டரி ஐட்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஈவெண்ட் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்போம். Come on, never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand. ஆக்சுவலாக பப்ஜி மொபைலில் சீசன் 15 வந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு ஹேக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, சர்வர் ஃப்ரீஸ் அப்படின்ற. ஆக்சுவலாக அந்த சர்வர் ஃப்ரீஸ் ஹேக் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ரேங்க் புஷ் பண்ணுறது கிடையாது, நிறைய பேர் பப்ஜி மொபைல் ப்ளே பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்ததுக்கப்புறம் பப்ஜியை வந்து ஹேக்கில் வந்து பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதோட எஃபெக்ட்டே சீசன் 16 வந்ததுக்கப்புறம் நமக்கே தெரிய வந்துச்சு. ஈவன் சீசன் 16 அப்புறம் லீக்ஸ் கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஸ்கிரிப்ட் வரைக்கும் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அது கேமில் ரீஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா சீசன் 16 முன்னாடி ஏகப்பட்ட ஹேக்கர்ஸ் இருந்தாங்க, பட் இப்போ வந்து பார்த்தா ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் பப்ஜி மொபைல்னு பார்த்தா இந்த விஷயத்தை இதோட வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இந்த ஹேக்கர் அண்ட் சீட்டர்ஸ் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பப்ஜி மொபைல் இதுக்கு முன்னாடி எக்ஸோடஸ் கூட வந்து கொலாப் பண்ணியிருந்தாங்க, பிளாக் பிங்க் மூலமாக வந்துட்டு கொலாப் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தா இப்போ ஆடியன்ஸ் கூட வந்துட்டு கொலாப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ஜி மொபைலோட அஃபிஷியல் டிஸ்கார்ட் சர்வரில் எரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்க ஒரு லாங் டைம் ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு 3 மாதத்துக்காக இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து போகுது. இந்த ஈவெண்ட் முடிஞ்சு ஒரு 15 டேஸ்க்குள்ளாடி நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுற அந்த 10,000 UC இருக்கட்டும், இல்லை வந்துட்டு 6,000 UC இருக்கட்டும், இல்லை வந்து அந்த பெர்மனன்ட் லெஜெண்டரி ரிவார்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக உங்களோட இன் கேமேக்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எம்பிபி மோஸ்ட் வேல்யூ பிளேயருக்கு 10,000 UC கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு 5 பேருக்கு வந்துட்டு 6,000 UC இல்லை அப்படின்னா லெஜெண்டரி பெர்மனண்டான ஏதாவது ஒரு ரிவார்ட், அது ஒரு பேக் பேக் ஸ்கின்னாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு அவுட்ஃபிட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ஹெல்மெட் ஸ்கின், எதுவாக இருந்தாலும் ஒரு லெஜெண்டரி பெர்மனண்டான ரிவார்டு கொடுப்பாங்க. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னு வந்து பார்த்தலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்து வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க, நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருந்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏஜ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 14 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அண்ட் 14 வயசுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஏஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அக்ரி கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேக் இல்லை வந்து சீட்டை வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத இங்கே வந்து ரைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ அந்த ஹேக் வந்துட்டு எமுலேட்டரில் மட்டுமே ஒர்க் ஆகும், இல்லை வந்துட்டு மொபைல் ஃபோனில் ஒர்க் ஆகுமா, இல்லை வந்துட்டு இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு அது ஒர்க் ஆகுமா அப்படின்றதையும் ஸோ இங்கே வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹேக்கு சீட்லாம் வந்துட்டு விற்கிறது வந்துட்டு டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப், இந்த மாதிரி ஃபேஸ்புக் இந்த மாதிரி பேஜில் தான் வந்து விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு குரூப்ஸ் தெரியும் அப்படின்னாலும் ஸோ அதை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் 4வதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட இன்கேமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டை வந்து சென்ட் பண்ணிருவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேரக்டர் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது சீட் அண்ட் ஹேக் பண்ணுற பிளேயர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் ஸோ அவங்களோட கேரக்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ நீங்கள் பண்ணதும் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ரிப்போர்ட் பண்ண முடியும், பட் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு ஐடியும் வந்துட்டு புதுசாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா புது குரூப்பாக இருக்கணும். இல்லை வந்துட்டு நீங்கள் சேமான குரூப்பை திரும்ப ரிப்பீட்டடாக வந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கவுண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிகமான பிளேயர்ஸ் இல்லை அதிகமான குரூப்பாக வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் எம்பிபி பிளேயர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 UC உங்களோட அக்கௌண்ட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. இதை தவிர நீங்கள் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஹேக் பண்ணி ப்ளே பண்ணுறவங்களோட கேரக்டர் ஐடி, ஹேக் சேல் பண்ணுற வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் குரூப், டெலிகிராம் குரூப் எதுவாக இருந்தாலும் ஸோ அங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தா இன்னும் ஹை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.